இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் உள்ள வந்துட்டாரு. யார்கிட்ட இருக்கிறது? இயேசுவிட்டு இயேசுவின் முகத்தில் என்ன இருந்துச்சா? மகிமையின் அறிவாகிய ஒளி எங்க வந்துருச்சு? உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி இருதயத்தில் வந்துருச்சு. எங்கள் இருதயத்தில் அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அப்படியே பிரகாசித்ததாம். யா 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 வா கரமா கோஷிகோ ராகா. உங்களை பாரு, இயேசு முகத்தை பாருங்க, சிலுவையின் முகத்தையும் பாருங்க, உயிர்த்தெழுந்த பின்பு பவுல் நமக்கு காண்பிக்கிற முகத்தையும் பாருங்க. ஸ்தேவான் முகத்தை பார்த்தார்கள், தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவான் முகத்தை யார் தெரியுமா பார்த்தாங்க? வேதபாரர் பரிசேயர். அங்க நியாயத்தீர்ப்பு நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தி இவன் மோசேயின் முறைமையை மாற்றுவான் என்று குற்றப்படுத்தினார். மோசேயின் முறைமையை மாற்றுவதை குறித்து குற்றப்படுத்தினார்கள். ஆனாலும் அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். நாணி நாணியின் முகம் பிரகாசிக்கப்படும். நாணம் உள்ளவன் முகம், நாணம்னா யார்? இயேசு. இயேசு எனக்குள்ள எவ்வளவு இருக்கிறாரோ, இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் கிருபை, இயேசுவின் வெளிச்சம், இயேசுவின் அன்பு, இயேசு சிலுவைகளை செஞ்சு முடித்தது, இயேசுவுடைய அற்புதம், இயேசுவுடைய அடையாளம் எவ்வளவா எனக்குள்ள இருக்கோ அவ்வளவா என் முகத்தில் இருந்து இயேசுவின் பிரகாசம் வெளிப்படும். சரி, இப்போ நான் வாயிலேயே சொல்கிறேன், இங்கே ஆசீர்வாதம் ரெண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க, அதை விட்டுருங்க. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். அடுத்து கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இங்கே மூணு ஆசீர்வாதம். ஒன்று, கிருபையாய் இருக்க கடவர்.